வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஹோம்ஸ் பிளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு குட்டி வீலாக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டே. ஸோ ஆல்ரெடி அவளுக்கு எந்த கிஃப்ட்டும் இந்த வருஷம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். எதனாலனா, ஃபினான்ஸ் வைஸ் இந்த இப்போ கொஞ்சம் டைட்டு. ஸோ அதனால் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலுமே பர்த்டேன்னு நம்ம எதனா ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக வாங்கி தரணும். அதனால் அவளை சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்ன கிஃப்ட்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டு. பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது கால்லாம் அட்டன் பண்ண மாட்டா, எடுக்க மாட்டா. அப்புறமாவும் பார்த்துட்டு நம்ம ஃபோன் பண்ண மாட்டோம். ஸோ இனிமே என் காலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணோம், அப்புறமா பார்த்தால ஃபோன் பண்ணோம். இந்த நான் பார்க்கல இல்லைன்னு சப்பை கட்டு கட்டக்கூடாதுல. அதுக்காகவே நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காகவும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டேன். ஒரு பேசிக் மாடல் ஸ்மார்ட் வாட்ச் தான். நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கமெண்ட்ஸில் போடுங்க, என்ன ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும்னு. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் தாங்க. வீடியோட எண்டில் கண்டிப்பாக நான் அதை போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கூரும்பா கூரும்பா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், கேக்கும் கிஃப்ட்டும் பக்கத்தில் எங்கள் பெரிய பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். அதான் எடுக்க வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் இது எங்கள் பெரியப்பா வீடு. கேக்கு உள்ள வச்சுருந்தேன். ஓகே, சின்ன கேக்கு தான், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கேக்ஸ் அண்ட் பேரிஸில் தான் வாங்கினது. கேக் மேலேயே வச்சிடலாம். இந்த பாக்ஸில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன சொதப்பல் வாட்ச் உள்ளே ஃபிட் ஆகலை, ரொம்ப சின்னதாக செஞ்சிட்டேன் போல். பார்க்கலாம், ஸ்டாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தெரியுமோ தெரியாத தெரியல. எங்கள் வீடு ஓமி விளையாடிட்டுருக்கான். ஸோ எல்லோரும் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக் கொண்டு வந்தாச்சு, வைக்க போகிறோம். சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மம்மிக்கு இன்னைக்கு கேக் வெட்ட போகிறோம். பர்கர் சீஸும் இருக்கு. பர்கர் சீஸ் இருக்கா? பாடு. ஏதென்றால் உன் பிறந்தனா. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சிக்கும் பர்த்டே. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து விட்டு வேண்டிதான். அவளுக்கு சொல்லிக்க எல்லாரும் கைத்தட்டுக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பே. உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பே. சூப்பராக இருக்கு. கேக் வெட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் பாக்ஸ் கொடுத்துடலாம். சர்ப்ரைஸ் ஆகலாம் தெரில. என்னது, என்ன என்ன கிஃப்ட் இருக்கும் சொல்லு. இல்லை பரவாயில்ல சொல்லு. எவ்வளோ காஸ்ட்லியாக எவ்வளோ பயங்கர காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோம். வாட்ச் எத்தனை வாட்ச் தான் வாங்குவேன். சரி ஓகே, பார்த்துடலாம்.
ஏய் சொன்னல நானே. என்ன வாட்ச் தானே? ஆமா ஆமா. என்ன வாட்ச்? அந்த கவர் எடுத்துறோம். போட் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் வந்து நான் ரொம்ப சின்னதாக செஞ்சிட்டேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் வாட்ச் வந்து உள்ளே ஃபுல்லாக செட் ஆகல. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது மட்டும் வச்சுட்டேன். இதனால் ஹாப்பின்னு நினைக்கிறேன், தெரியல. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இல்லை ஆக்சுவலாக கிஃப்ட் எதுவுமே வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இந்த வாட்டி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அதனால் எதிர்பார்த்தியா வாங்கி தருவேன்ட்டு? கண்டிப்பாக இல்லை, எதிர்பார்க்கல. ஆனால் ஏதாவது கிஃப்ட் தருவேன்னு தெரியும், ஆனால் வாட்ச் தருவேன்னு தெரியாது. ஓகே, நம்ம தந்து தானே ஆகணும். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல, பார்க்குறேன் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாக்ஸு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அதை நான் மேக் பண்ணேன். ஆன்லைன்லாம் பார்த்தா என்ன அந்நியாய விலை விற்கிறானுங்க, 1000-1500. நம்ம தான் பயங்கர மேக்கர்ல, அதனால் நானே செஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மேக்கிங் வீடியோ இருக்கும், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீலாக் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புதுசாக போடுறோம் அண்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓடிதான்.